வெல்கம் டு ரேவா டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதினா மசாலா டீ தான் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னன்றதை பார்த்துருவோம் வாங்க. நான் 2 டம்ளர் அளவுக்கு காய்ச்சின பால் எடுத்திருக்கேன், தேவையான அளவுக்கு சர்க்கரை, தேவையான அளவுக்கு டீத்தூள், இஞ்சி துண்டை நல்லா நசுக்கி எடுத்திருக்கேன், 3 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 10 புதினா இலை எடுத்து வச்சுருக்கிறேன். இது எப்படி செய்யலான்றதை பார்த்துருவோம். இப்போ நான் அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிடுறேன். இப்போ இந்த பாலை நம்ம இதோடு ஆட் பண்ணிடலாம். பால் நல்லா கொஞ்ச நேரம் ஹீட் ஆகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா பால் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் நான் டீத்தூள் ஆட் பண்ணிடுறேன். இது நல்லா கொதிச்சு வரணும் கொஞ்சம் நேரத்துக்கு. இப்போ இந்த டீத்தூள் சாறு நல்லா அந்த பாலோடு நல்லா இறங்கி வரட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் நல்லா. இப்போ இது கூட 2 கிராம்பு பட்டைத்துண்டு, நெக்ஸ்ட்டு இஞ்சி, இதோட புதினா. இப்போ இதுவும் நல்லா கொதி வரணும். கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும், ஒரு 3 மினிட்ஸ் கிட்ட. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னதுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினந்தனம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். இப்போ நல்லா சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இந்த டைமில் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதை ஒரு கப்பில் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இந்த வின்டர் சீசனில் சளி இருமல் இந்த பிரச்சனைலாம் வராது. இந்த டைமிங்கில் இந்த டீ போட்டு குடிச்சிங்கன்னா ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு புதினா மசாலா டீ. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.